நெக்ஸ்ட்டு ஒர்கனைஜி பிரின்சிபலிருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அண்ட் ஆனுலர் டிஸ்க் எஸ் ஏ மாஸ் எம் த இன்னர் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் டூ ஆர் த டிஸ்க் ரோல்ஸ் ஆன் ஏ ஃப்ளாட் சர்ஃபேஸ் வித்தவுட் ஸ்லீப்பிங் அதாவது அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டிஸ்க் வந்து ஆனுவலர் டிஸ்க் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதோட இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவும் எப்போது அப்படின்னா வித்தவுட் ஸ்லீப் வித்தவுட் ஸ்லீப்பில் இருக்கும்போது இதோட இன்னர் ரேடியஸ் கேப்டர் ஆர்னு சொல்லிட்டோம் அவுட்டர் ரேடியஸ் டூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி வித்தவுட் ஸ்லீப் வித்தவுட் ஸ்லீப்பில் இந்த டிஸ்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்க சரிங்களா த டிஸ்க் ரோல் ஆன் ஏ ஃப்ளாட் சர்ஃபேஸ் வித்தவுட் ஸ்லீப்பிங் இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஈஸ் வி இந்த சென்டர் ஆஃப் டிஸ்கில் இருந்து இதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வி அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்க இஃப் த வெலாசிட்டி சென்டர் ஆஃப் த மாஸ் இஸ் வி தைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டிஸ்க் இஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த டிஸ்க் வந்து கொஷின்ஸில் சிம்பிளாக கேட்டிருக்கிறாங்க சரிங்களா நம்மளுக்கு சிம்பிளாகவே தெரியும் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் டிஸ்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்ங்களா இந்த இடத்துல டிஸ்க் வந்து ரெண்டு வேலையே செய்யுது ஒன்று ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு கட்டங்களா ரொட்டேஷனும் ஆகிட்டு இருக்குது அதே சமயத்தில் லீனியராக மூவ் ஆகிட்டும் இருக்குது இப்போது ஜென்ரல் பிளேன் மோஷனில் லீனியர் கைனட்டிக் எனர்ஜியும் வரப்போகுது அதே மாதிரி ரொட்டேஷனல் எனர்ஜியும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது கட்டங்களா அப்போது கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலாஸ்ன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் வரைந்துடாதீங்க ஜென்ரல் பிளேன் மோஷனில் ரெண்டுமே இந்த டிஸ்கு வந்து மூவ் ஆகிட்ருக்கு ஒன்று ரொட்டேஷன் ஆகிட்டும் இருக்குது அதே சமயத்தில் லீனியராக நம்மளுக்கு மூவாய்டே இருக்கு லீனியர் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எம்வி ஸ்கொயர் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஐ உமேகா ஸ்கொயர் இந்த ஐன்றது மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக தெரியும் ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு மாஸ்ன்ட்டு வெலாசிட்டி எந்த ப்ராப்ளமும் கிடையாது கொஷினில் கொடுத்தது தான் டேரக்டாக இருக்குது ஸோ இந்த ஐயும் ஒமேகாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கரெக்ட்ங்களா இந்த ஆனுவலர் டிஸ்க்கு மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக்க ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி தீரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஐ ஈக்குவல் டு ஆஃப் எம் இன்னர் ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அவுட்டர் ரேடியஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு டூ ஆர் ஸோ டூ ஆர் ஹோல் ஸ்கொயர் இதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஷியாகனா ஃபார்முலஸ் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் டிவைட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா இன்னர் ரேடியஸ் ஸ்கொயர் அவுட்டர் ரேடியஸ் கொண்டியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும் ஆஃப் எம் இது தான் வந்து ஆனுலர் டிஸ்க் மறந்துடாதீங்க அட் சென்டர் பாயிண்ட் சரிங்களா அட் சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து இப்போது ஒமேகா ஒமேகிறது ஜென்ரல் ஃபார்முலாஸ் தெரியும் வெலாசிட்டி டிவடட் பை அவுட்டர் ரேடியஸ் டூ ஆர் சரிங்களா மறந்துடாதீங்க இந்த இடத்துல இன்னர் ரேடியஸாக போடக்கூடாது ஏன்னா இன்னர் ரேடியஸ் தான் நம்மளுக்கு சர்ஃபேசஸில் டச் ஆக போகிறது கிடையாது நம்மளுக்கு அவுட்டர் ரேடியஸ் தான் வந்து இந்த இடத்துல சர்ஃபேஸில் டச் ஆகுது ஸோ வெலாசிட்டி டொவடட் பை டூ ஆர் இதுதான் வந்து ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலஸ் இந்த ரெண்டு ஃபார்முலஸை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நம்ம சப்ஸூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்க போகுது பாருங்கள் ஆஃப் எம்பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் டெவடடட் பை டூ இன்டூ வி டெவடடட் பை ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்குது ஸோ கேன்சல் இந்த இடத்துல வி ஸ்கொயர் இருக்க போது டைம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிப்போம் ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் ப்ளஸ் அப்போது ஃபைவ் பை ஃபோர் எம் இந்த இடத்துல வி ஸ்கொயர் டொவடட் பை ஃபோர் வந்து இருக்குது ஏன்னா ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போது நம்ம டேரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் போது இதோடய ஃபைனலாக ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா பதிமூணு டொவடட் பை பதினாறு எம் வி ஸ்கொயர் இதை வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்க போகுது இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃப்யூஷன் இருக்குது அப்படின்னா பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் கரெக்டுங்களா அப்போ சிக்ஸ்டினா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் சிக்ஸ்டினா கன்வெர்ட் பண்ணும்போது எயிட் டிவைடட் பை எயிட் அப்போ நம்ம மீசியம் எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் பதினாறு வருது இங்கேயும் பதினாறு வருது காமனாக நம்ம பதினாறு வச்சுப்போம் இங்கே எட்டு ப்ளஸ் அஞ்சு அப்போது பதிமூணு அப்போது பதிமூணு டிவைடட் பை பதினாறு எம்வி ஸ்கொயர் இதான் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கக்கூடிய எனர்ஜி ஆஃப் ஃபைனலர் டிஸ்க்